வெல்கம் டு ஜெயந்திஸ் கிச்சன். இன்னைக்கு ஜெயந்திஸ் கிச்சன்ல அத்திக்கா கூட்டி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கிச்சன் போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்ல கிளிக் பண்ணீங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிச்சனுக்குள்ள போலாம். 150 கிராம் அத்திக்கா எடுத்திருக்கேன். அத்திக்காவை இப்படி தட்டி வச்சுங்க, தட்டி ஒரு 3 times வாஷ் பண்ணிங்க. தண்ணி நல்லா ஒயிட்டா இருக்கு பாருங்க, நல்லா வாஷ் பண்ணி எடுத்துங்க. அதுக்கு பாசிப்பருப்பு வேணும். பாசிப்பருப்பு இந்த கிண்ணத்தில் 1 கிண்ணம் எடுத்திருக்கேன் பாசிப்பருப்பு. அதையும் வாஷ் பண்ணி ஊற வச்சுருக்கேன். 1 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். 1 வெங்காயம்னா 2 தக்காளி எடுத்துக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணியிருக்கேன். பூண்டு 1 6 பல் தட்டி வச்சுருக்கேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ அத்திக்காவை பாசிப்பருப்பில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா வேக வைக்கணும். எல்லா அத்திக்காவையும் பாசிப்பருப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் பாருங்கள். இப்போ வெங்காயம், தக்காளி, தட்டி வச்சிருக்க பூண்டு பல், இதையும் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள். குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை 3 விசில் கொடுத்துடலாம். குக்கர் வச்சுருக்கேன், 3 விசில் வரட்டும். 3 விசில் வந்தோடனே குக்கர் ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு நடுவில் பாருங்கள், நான் 1/4 முடி தேங்காயில் 1/4 ஸ்பூன் சீரகம் போட்டு இப்படி நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். 3 விசில் கொடுத்து இது வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ தாளிக்கலாம் வாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கடாய் தாளிச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயட்டும். தாளிச்சு 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், ஆல்ரெடி தேங்காயும் 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டிருக்கேன். தாளிச்சதுக்கு தேவையான அளவு கருவேப்பிலை, காரக்குழம்பு கூட நல்லா இருக்கும் ரைஸ்க்கு. இதெல்லாம் ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் உடம்புக்கு. இந்த மாதிரி செஞ்சு பாருங்க, ஹெல்த்தியான ஒரு டிஷ் இது. பாருங்க நல்லா கலரி விட்டுக்கலாம். நல்லா கம கமன் வாசனை வருது. அத்திக்கா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது பாருங்க. ஒரு கொதி வந்தோடனே தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காய் ஊற்றிடலாம் பாருங்க. ஒரு கொதி கொதிக்குது பாருங்க. தேங்காய் ஊற்றிடுறேன். தேங்காய் ஊற்றிட்டு கொஞ்சம் கலரிட்டு சிம்ல வச்சுங்க. ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் அரைச்சி ரொம்ப கொதிக்க விடாதீங்க, 1-2 கொதி வந்தால் போதும். அப்போ 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க. பெருங்காயத்தூள் கூட நான் கட்டியாக வாங்கி வறுத்து பொடி பண்ணி வச்சுப்பேன். பெருங்காயத்தூளே அப்படிதான் பண்ணுவேன். கட்டி பெருங்காயத்தை நல்ல கடாயில் போட்டு வறுத்து பொடி அரைச்சிப்பேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பெருங்காயத்தூள் போட்டு 1 கலர் கலையுங்க. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லியை தூவிட்டு இறக்கிடலாம். சூடோடையே கொத்தமல்லியை தூவிடுங்க, அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும். கொத்தமல்லி வாசனை நல்லா மணக்கும். சுவையான அத்திக்காய் கூட்டு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்,
ஆவி பறக்கிற அத்திக்காய் கூட்டு ரெடி. இது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் உடம்புக்கு, குழந்தைங்களுக்குலாம் நான் கொடுக்கலாம், ரொம்ப நல்லது, வளர்கிற குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. நம்ம மோஸ்ட்லி இந்த டிஷ்ஷை செய்ய மாட்டோம், செஞ்சு பாருங்கள். அத்திக்காய் கடிச்சா வாங்கி இந்த மாதிரி கூட்டு செய்யுங்க. டிஃபனுக்கு இட்லி சப்பாத்தி இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், காரக்குழம்பு இதுக்கெல்லாம் கூட யூஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.